எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி என்னோடய லன்ச் டு ஈவினிங் ரொட்டீன் தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து அன்றைக்கி லன்ச் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா விசிபிளாக பார்த்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு கப் ரைஸ், அரை கப் துவரம்பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவுனதுக்கப்புறமா மொத்தம் அது 1.5 கப் அரிசியும் பருப்பும் சேர்த்து அதில் வந்து மொத்தம் 6 கப் தண்ணி சேர்த்துட்டு, ஏன்னா நம்ம பிசிபிளாக பார்த்துக்கு ரைஸு நல்லா குழஞ்சி வரணும். 6 கப் தண்ணி சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் பெருங்காய பொடி, அப்புறம் பொங்கி வெளியே பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் சீரகம், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டுட்டு மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 விசில் நான் விட்டு எடுத்துக்கிட்டேன். விசில் வந்ததுக்கப்புறமா அதை இறக்கி நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி வந்து விசிபிளாக பார்த்துக்கு கொஞ்சம் புளி ஊற்றணும். ஸோ ஒரு எலுமிச்சம்பழம், சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை வந்து இந்த மாதிரி நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, தனியா, இது மூணையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டேன். ஸோ பிசிபிளாக பார்த்துக்கு நம்மளே தான் பொடி அரைச்சி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதோடய அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம கொப்பரை தேங்காய், காஞ்ச தேங்காய் இருக்கு இல்லையா, அதையும் நல்லா வறுத்துட்டு தனி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கசகசா, கிராம்பு, பட்டை, சீரகம், இதையும் தனியாக நல்லா வறுத்துட்டு எல்லாத்தையுமே மீடியம் டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே நான் வறுத்துக்கிட்டேன். வெந்தயம் வறுக்கும்போது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம அதுவரை வறுத்தது ஃபுல்லாக நல்லா ஹீட் இருக்கும் அந்த பேனில். ஸோ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு அந்த வெந்தயம் வறுத்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக 3 காஷ்மீர் ரெட் சில்லி, 3 நார்மல் ரெட் சில்லி. உங்ககிட்ட நார்மல் காஷ்மீர் ரெட் சில்லி இல்லை அப்படின்னா 4 நார்மல் ரெட் சில்லி சேர்த்துக்கோங்க. அதே நல்லா வறுத்துட்டு நான் தனியாக ஆடுறதுக்கு எடுத்து வச்சிட்டேன். ஆதிரனை தூங்க வைக்க ட்ரை பண்ணேன், பட் அவன் நான் தூங்கலை. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் தான் கொஞ்சம் நேரம் அவனை வச்சுட்டே அப்படியே அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. இங்கிட்டு வந்து இந்த மசால் பொ ஆறுனதும் நான் அதை நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அதை பொடியை நல்லா கொஞ்சம் குறை குறைன்னு அரைக்காமல் நல்லா பொடியை அரைச்சி நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பிசிபிளாக பாத் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கடலெண்ணெய் வந்து 2-3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து சின்னதாக கட் பண்ணேன் தக்காளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சுட்டேன். இங்கிட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடும் பருப்பும் வேக வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதோட விசில்லாம் போனதுக்கப்புறமா அதை எடுத்து நல்லா அந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுட்டேன். ஆல்ரெடி நல்லா மசிச்சு வந்திருந்தது, லைட் அந்த மாதிரி கரண்டி வச்சு மசிச்சு விட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த இப்போ தக்காளி வந்து நல்லா பாதி நல்லா மசிஞ்சு வதங்கிருச்சு. இந்த டைமில் வந்து நான் அந்த காய்கறிகள்லாம் வெட்டி வச்சுருக்கேன் இல்லையா, நமக்கு என்ன காய்கறி வீட்டில் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து அன்றைக்கி வந்து புடலங்காய், வாழைக்காய், கேரட், உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பீஸ் இருந்தது, பட்டாணி இருந்தது, ஸோ அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச இது விசிபிளாக பார்த்து பொடி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த புளி ஊற வச்சுருந்தேன் அதை நல்லா கரைச்சி அந்த தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் சேர்த்துக்கிட்டேன் அந்த புளி தண்ணி. அதுக்கப்புறமா அந்த காய் முங்குற அளவுக்கு நல்லா சுடுதண்ணி நான் ஊற்றிக்கிட்டேன். சுடுதண்ணியெல்லாம் நீங்கள் நார்மல் தண்ணி கூட ஊற்றிக்கலாம், நான் வந்து நல்லா ஹீட் வாட்டர் நல்லா ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு அந்த காய் வேகிறதுக்கு வேகிற வர மூடி வச்சுட்டேன். அப்பப்போ எடுத்து இடையில அந்த மாதிரி கிண்டி விட்டு காய் வெந்துருச்சா அப்படின்னு நான் செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக வெல்லம் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவு வெல்லம் போட்டு மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இங்கிட்டு பார்த்திங்கன்னா அந்த வடகம், வத்தல், அப்புறம் அந்த அப்பளம் இதெல்லாம் தனியாக பொறிச்சு வச்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த பிசிபிளாக பாத்து இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அப்பளம் வடகம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் அதனால் இதெல்லாம் எடுத்து நான் தனியாக அங்கிட்டு பொறிச்சு வச்சுக்கிட்டேன்.
இப்போ இந்த பிசிபிளாக பார்த்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா காயெல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் மசிச்சு வச்சுருந்தேன் இல்லையா சாப்பாடும் பருப்பும், அதை நல்லா அந்த இதோட மிக்ஸ் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் ஒரு அரை பவுல் கிட்ட கொஞ்சம் சாதமும் பருப்பும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். பசங்களுக்கு ஆதிரனுக்கு சப்போஸ் இது சாப்பிடலாம் அப்படின்னா அதை ஊட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தனியாக நான் எடுத்து வச்சுட்டேன். மற்ற எல்லாமே சேர்த்துட்டு நல்லா சுடுதண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் நல்லா சுடுதண்ணி ஊற்றிட்டு, ஏன்னா இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். கெட்டியாக சாப்பிட்ற விட தண்ணியாக நல்லா சூடாக சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நல்லா சுடுதண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணதும் அதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு வந்து லாஸ்ட்டாக தாளித்து ஊற்றினா இன்னும் சூப்பராக இருக்கும். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் நெய், அப்புறம் கொஞ்சம் கடலெண்ணெய், அதில் கொஞ்சம் சீரகம், கடுகு, உளுந்து, 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்து அந்த பிசப்லா பாத்தில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எங்கள் வீட்டுக்காரர் வந்து லேட்டாக சாப்பிட்டாரு. நாங்கள் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம். ஹரியும் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டான். அன்றைக்கி வீக் டேஸ் அப்படிங்கிறனால ஹரி ஸ்கூல் போயிருந்தான். ஸோ அவனும் ஸ்கூல் போயிட்டு வந்து அவனும் சாப்பிட்டான். பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மீதி இருந்த பொடி இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் நல்லா ஒரு ஜிப்லா கவர் அல்லது இந்த மாதிரி ஏர் டைட் கண்டெய்னர் இதுலையாவது போட்டு வச்சுட்டிங்க, ஃப்ரீசர் அல்லது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். திரும்ப நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் பிசிபிளாக பார்த்து பண்ணும்போது திரும்ப இந்த பொடி வந்து திரும்ப 2 டைம்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் அதனால் எடுத்து ஃப்ரீசரில் நான் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா அந்த அடுப்பிலலாம் சிந்திருந்தது பார்த்திங்களா, அதெல்லாம் தொடச்சிட்டு அந்த ஸ்ப்ரே, ஆல் பர்பஸ் ஸ்ப்ரே, இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன பிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து மெத்தட் அப்படிங்கிற பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன். நான் கிட்டத்தட்ட யூஎஸ் வந்ததுலேருந்து இப்போ வர நான் அந்த ஒரே பிராண்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய நிறையா வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பிராண்டில் தான் ஆல் பர்பஸ் கிளீனர் வாங்கிட்டு அந்த பிராண்டில் நான் இப்போ எல்லாத்தையுமே கிச்சன் ஃபுல்லாமே அதான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாத்தையுமே கழுவிட்டு டிஷ்வாஷரில் வந்து காய வைக்கிறதுக்கு மட்டும் டிஷ்வாஷர் வந்து யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து இந்த கட்டிங் போர்டு, நைஃபு எல்லாத்தையும் கழுவிட்டு அதை அந்தந்த இடத்துல வச்சுட்டு அந்த கவுண்டர் டாப் எல்லாமே நான் தொடச்சி எடுத்துக்கிட்டேன். நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்து என்ன வருது அப்படின்னா, நீங்கள் எப்படி வீடியோ எடுக்கிறீங்க, யார் உங்களை வீடியோ எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு கேட்டிருந்தீங்க. நான் வந்து ட்ரைபாடு இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் வீடியோ எடுப்பேன். சம்டைம்ஸ் வீக்கெண்டில் வந்து எங்கள் வீட்டுக்காரர் ஃப்ரீயாக இருந்தார் இல்லை இது வந்து யாராவது எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்னா அவர் எடுப்பார். மற்றபடி மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து இந்த ட்ரைபாடு வச்சு தான் நான் எடுப்பேன். அதுக்கப்புறம் பசங்களுக்கு எதாவது வீட்டில் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌனி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌனி பண்ணுறதுக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்து நான் வெளியே வச்சுட்டு இருந்தேன். இதோட அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த ப்ரௌனி வந்து எனக்கு எப்போ பண்ணாலும் ஒரே டேஸ்ட்டில் வரும் இல்லையா சில ஐட்டங்கள், அதில் ஒன்று வந்து இந்த ப்ரௌனியும். எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இது லாஸ்ட்டாக நாங்கள் எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் ப்ரௌனி. ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரௌனிக்கு வந்து சாக்லேட், 3 சாக்லேட் பேக்கெட் இருக்குது, அதை வந்து நல்லா அந்த மாதிரி பவுலில் போட்டு பட்டரையும் போட்டு அதை நல்லா மைக்ரோவேவில் வச்சு நல்லா மெல்ட் பண்ணிக்கிட்டேன். மைக்ரோவேவ் இல்லை அப்படின்னா ஒரு நல்லா ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஊற்றி அது மேலே நல்லா அந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடும் பார்த்திங்களா, அந்த கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது அது மேலே இன்னொரு பாத்திரம் வச்சு அது உள்ளே வந்து இந்த சாக்லேட் எல்லாம் போட்டு நீங்கள் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆயிரும். ஸோ இது வந்து டபுள் பாய்லர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி மைக்ரோவேவில் வச்சு நீங்கள் பண்ணலை அப்படின்னா இதை நல்லா வந்து அந்த லைட்டாக ஹீட் பண்ணால் போதும், அந்த ஹீட்லேயே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க இருக்க அந்த சாக்லேட் வந்து நல்லா உருகிடும். அந்த பட்டரும் சாக்லேட்டும் சேர்ந்து நல்லா மெல்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் சுகர், அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர், கண்டிப்பாக ப்ரௌனியில் ப்ரௌன் சுகர் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் 4 முட்டை சேர்க்குறேன். 4 முட்டையும் ஒரே நேரத்தில் சேர்க்காமல் ஒவ்வொரு முட்டையாக சேர்த்துட்டு அது நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா அடுத்தடுத்த முட்டைகளை சேர்த்து நான் நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து கை ஹேண்ட் பீட்டர் வச்சு கூட, அந்த விஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட வச்சு நம்ம பண்ணலாம். ஈஸி தான், ரொம்ப பீட் பண்ணலாம் அவசியம் இல்லை.
நான் வந்து ஹேண்ட் பில் பீட்ரு வச்சு நான் பண்ணிக்கிட்டேன். ஃபிப்ரவரி மந்த்து வெட்டிங் ஆனிவர்சரியோ செலிப்ரேட் பண்ணுறவங்க நேம் சொல்கிறேன். தாமோதரன் அண்ட் விஜி, ரேவதி அண்ட் பாலமுருகன், கணேஷ் அண்ட் பிரியா இவங்க வந்து வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. இவங்க வந்து மூணு பேருக்குமே ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. எல்லாம் பீட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதில் வந்து ஒரு 1.5 teaspoon வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த மெல்ட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அது வந்து சூடாக சேர்க்கக்கூடாது. அந்த சாக்லேட் பட்டர் மிக்ஸர் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சுக்கிட்டு அதில் வந்து கொக்கோ பவுடர், ஆல் பர்பஸ் ஃப்ளார் இதெல்லாம் போட்டு நல்லா சலித்து எடுத்துக்கிட்டேன். சலித்து சேர்த்தோம் அப்படின்னா ப்ரௌனி வந்து நல்லா அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் விடாமல், எப்பயுமே பேக்கிங்க்கு முக்கியமான ஒன்று வந்து ஃப்ளார் எல்லாமே சேர்க்கும் போது சலித்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த ஸ்பேச்சுலா இருக்குது பார்த்தீங்களா, சிலிக்கான் ஸ்பேச்சுலா, அதை வச்சு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இதுக்கு வந்து நான் 9x9 பேன் வந்து எடுத்திருக்கேன், ஒரு ஸ்கொயர் பேன். அதில் ப்ரௌனி பண்ணால் தான் அந்த ஷேப் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி 2 times வந்து பார்ச்மெண்ட் பேப்பரை வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ப்ரௌனியை வந்து நம்ம கேக் மாதிரி குப்பரை போட்டு நம்ம எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடும் இந்த மாதிரி பேப்பர் நான் வச்ச மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா லாஸ்ட்டு ப்ரௌனி எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணுங்கள், அப்படின்னா தான் வெளியே எடுத்து வைக்கிறதுக்கு ப்ரௌனிக்கு வந்து நல்லாயிருக்கும். எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக பட்டர் எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அந்த ப்ரௌனி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த எல்லாத்தையுமே நான் அதில் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு லாஸ்ட்டாக 2 times நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டோம் அப்படின்னா அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் விடாமல் ரொம்பவே நல்லா வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் வந்துட்டு 350 degrees ஃபாரன்ஹீட், அதாவது 170 degrees செல்சியஸ் இதுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரீஹீட் பண்ணிட்டேன். அது ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறமா உள்ளே வச்சுட்டு கண்டிப்பாக 40 minutes ஆகும். நான் நிறைய டைம் பேக் பண்ணியிருக்கனால சொல்கிறேன், பட் அதுக்கு நம்ம எப்போயுமே ஒரு 5 minutes முன்னாடி டைமர் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ இருந்தே செக் பண்ண ஆரம்பித்தோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் அதனால் ஒரு 35 minutes வந்து ஃபஸ்ட்டு நான் டைமர் வச்சு செட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஹாலில் உள்ள சாப்பிட்டதெல்லாம் சிந்தி கிடந்தது. ஸோ அந்த பாயெல்லாம் எடுத்து வெளியே உதறிட்டு அந்த வேலைகள்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப வீடு குப்பையெல்லாம் இல்லை, லைட்டாக தான் இருந்தது, அதனால் அன்றைக்கி வந்து ரொம்ப வேலையெல்லாம் கிடையாது. ஸோ அதை ஓவனுக்குள்ளே வச்சுட்டு நான் வந்து நான் பசங்களோட சேர்ந்து கொஞ்சம் விளையாண்டுட்டு சோஃபாவில் நல்லா உட்காந்து இந்த கமெண்ட் நிறைய கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து 35 minutes வந்து நான் ப்ரௌனி செக் பண்ணேன். லைட்டாக கொஞ்சம் அந்த ஸ்டிக்கில் குச்சியில் வந்து லைட்டாக ஒட்டுச்சு. நான் எக்ஸ்ட்ரா ஒரு 5 minutes வச்சேன். 40 minutes பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ப்ரௌனி. நான் 40 minutes ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து வெளியே வச்சுட்டேன். ப்ரௌனியில் இந்த மாதிரி மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக அந்த மாதிரி கிராக் விழுந்தது அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். ரொம்ப கிராக் விழக்கூடாது. இந்த மாதிரி பர்ஃபெக்டாக மேலெலாம் அந்த காஞ்சம் நிலம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இருந்தால் ரொம்ப சூப்பராக வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தூக்கி வைக்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் நான் உங்களுக்கு வைக்க சொன்னேன். ஈஸியாக எடுத்து வெளியே வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு ரூம் டெம்பரேச்சர் வந்ததும் நைஃப் வச்சு நம்ம கட் பண்ணணும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நைஃப் ஒவ்வொரு டைமும் கட் பண்ணும்போது அதை நல்லா சுடுதண்ணி நல்லா ஹாட் வாட்டரில் முக்கிட்டு அதை நல்லா தொடச்சிட்டு ஒவ்வொரு டைமும் நம்ம கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணால் அந்த இது ஒட்டாமல், ஏன்னா நம்ம சாக்லேட் சேர்த்துருக்கறனால உள்ளே வந்து நல்லா சாக்லேட் அந்த ஈரப்பசம் இருக்கும். ஸோ ஒட்டும் அப்படிங்கிறனால ஒவ்வொரு டைம் கட் பண்ணும்போதும் ஹாட் வாட்டரில் நனைச்சிட்டு நல்லா தொடச்சிட்டு கட் பண்ணோம் அப்படின்னா ஒட்டாமல் நமக்கு ப்ரௌனி சூப்பராக அழகாக கட் பண்ணிடலாம். ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். நல்லா பயங்கர சாஃப்டாக வந்திருந்தது, கடையில் கூட இப்படி இருக்காது இவ்வளோ சாஃப்டாக. ஸோ நான் ரொம்பவே நல்லா இருந்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் பாக்ஸஸ்லாம் எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். வந்து ஃபிப்ரவரி மந்த்து வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுறாங்க. சில பேர் நேம் நான் சொல்கிறேன். சுந்தரராஜ், ஜான்சி ராணி, சாருலதா, பாண்டியராஜன், மோகன் அண்ட் காயத்ரி, அனிதா அண்ட் பாலு, பன்னீர்செல்வம் அண்ட் மதீனா இவங்க வந்து ஃபிப்ரவரி மந்த் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஒவ்வொரு பீஸ் ப்ரௌனி கொடுத்து அவங்களுக்கு சாப்பிட கொடுத்தேன். ஸோ அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க.
சரி நம்ம இதுல ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிடலாமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச சிஸ்லிங் ஐஸ்கிரீம் அதாவது ப்ரௌனி மேலே வச்சு சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அந்த பேன் ஆல்ரெடி இருக்குது அதை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அது மேலே ஒரு மூணு ப்ரௌனி வச்சுட்டு ரெண்டு ஐஸ்கிரீம் கியூப் இந்த மாதிரி வச்சுட்டு அது மேலே சாக்லேட் சிரப் இருக்கும் பார்த்தீங்களா அதை அப்படியே ஊற்றி விட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அதை அப்படியே அந்த சூட்டோடையே சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இந்த கல் இருந்தால் தான் பண்ணணும்னு இல்லை நம்ம நார்மல் தோசைக்கல் உங்கள் வீட்டில் இருந்தாலும் அதனால் கழுவிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் என்ன ஸ்மெல் எதுவுமே வரக்கூடாது ஸோ நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சாக்லேட்டை வந்து உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்டை மெல்ட் பண்ணி அதில் ஊற்றிடுங்க சூப்பர் டேஸ்ட்டாக வரும் அதுக்கப்புறம் பிப்ரவரி மந்த் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்களோட நான் நேம் சொல்கிறேன் வண்ணமதி கீர்த்தனா மகாலக்ஷ்மி சாய் கணேஷ் நித்திஜி வருண் ஆயிஷா கவிதா சக்தி தரகன் அரகன் தியாஷ் கிருத்திகா ரஃபிகா அசோக்குமார் ரதீன் ராபின்சாம் அம்ஜத்கான் பூர்ணா சுரேஷ் மதுமிதா விருத் பவிஷ்கா செண்பகம் இவங்க எல்லாரும் பிப்ரவரி மந்த் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ இவங்க எல்லாருக்குமே ஹாப்பி பர்த்டே அப்புறம் நிறையா பேர் என்னோட கமெண்ட் நீங்கள் பார்க்க மாட்டேக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க நான் வந்து எனக்கு டெய்லி டைம் கிடைக்கும்போது நான் கண்டிப்பாக எல்லா கமெண்ட்ஸ்க்கும் வந்து நான் ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ சில பார்க்காத கமெண்ட்ஸ் எல்லாம் நான் மிஸ் பண்ணியிருப்பேன் அவங்களோட பர்த்டே நான் நோட் பண்ணியிருக்க மாட்டேன் பட் நான் பார்க்குறவங்க எல்லா கமெண்ட்ஸ் பர்த்டே நான் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ நான் ஒவ்வொரு வீடியோலையும் கொஞ்சம் கொஞ்சம் பேராக நான் வந்து சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் எல்லார் பேரையும் ஆனால் நான் கண்டிப்பாக சொல்லிடுவேன் அவ்வளோதாங்க இந்த ரெண்டு ரெசிபீஸ் வந்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து என்னோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ